தீபாவளி விடுமுறை முடிந்து ஏராளமானோர் பணியிடங்களுக்கு திரும்பியதால் முக்கிய நகரங்களின் பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. திருச்சி மத்திய பேருந்து நிலையம் மற்றும் 3 தற்காலிக பேருந்து நிலையங்களில் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. சென்னை, கோவை, சேலம் உள்ளிட்ட நகரங்களுக்கு வழக்கமான பேருந்துகளுடன் கூடுதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. இருப்பினும் பேருந்து வருவதும் அடுத்த நிமிடமே நிரம்பி புறப்படுவதுமாக பரபரப்பாக காணப்பட்டது. தூங்கா நகரமான மதுரையிலிருந்து சென்னை, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட நகரங்களுக்கு விடிய விடிய பேருந்துகள் இயக்கப்பட்டன. மாட்டுத்தாவணியிலிருந்து மட்டும் 200க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் புறப்பட்டுச் சென்றன. மதுரை ரயில் நிலையத்திலும் மக்கள் கூட்டம் அலைமோதியது. இதனால் போலீசார் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. தீபாவளி பண்டிகை முடிந்து பணியிடங்களுக்கு செல்வதற்காக நாகர்கோவில் பேருந்து நிலையத்திலிருந்து 150 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. இருப்பினும் சென்னை, கோவை, மதுரை, திருப்பூர் மட்டுமின்றி வெளி மாநிலங்களுக்கான பேருந்துகளிலும் பயணிகள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. புதுக்கோட்டை பேருந்து நிலையத்திலிருந்து சென்னைக்கு 50 சிறப்பு பேருந்துகள் உள்பட பல்வேறு நகரங்களுக்கு கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட்டன. இரவில் மக்கள் கூட்டம் அதிகரித்ததால் பேருந்துக்கு காத்திருந்ததோடு முன்பதிவு செய்யாதவர்கள் முண்டியடித்து இடம் பிடிக்கும் நிலை ஏற்பட்டது. அன்பிளான்டாக பண்ணியிருந்தேன், அதனால எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் லீவு அப்படிங்கிறதுனால புக் பண்ணாமல் இருந்துட்டேன். பட் கவர்மெண்ட் பஸ்ஸஸ் எதுவும் வர மாதிரி இல்லை, ப்ரைவேட் பஸ்ஸஸும் காஸ்ட்டு கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது. அப்படி இருந்தாலும் சீட் கிடைக்கல, அதுவும் லேடிஸ்க்கு தனியாக நிற்கிறதுனால எனக்கு கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது. கும்பகோணத்திலிருந்து முன்பதிவு மற்றும் முன்பதிவு இல்லாத 220 சிறப்பு பேருந்துகள் பல்வேறு நகரங்களுக்கு புறப்பட்டன. அங்கு தனித்தனி பேருந்து நிறுத்தம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததால் பயணம் எளிதாக இருந்ததாக மக்கள் கூறினர். தீபாவளி விடுமுறை முடிந்து ஊர் திரும்பிய மக்களால் திண்டுக்கல் பேருந்து நிலையத்திலும் மக்கள் கூட்டம் அலைமோதியது. பேருந்துகளில் இடம் பிடிக்க மக்கள் முண்டியடித்ததால் பேருந்து நிலையத்தில் பரபரப்பு நிலவியது. தீபாவளி விடுமுறை முடிந்து மீண்டும் ஊர் திரும்பும் மக்களால் கோவை, ஈரோடு, நெல்லை உள்ளிட்ட நகர பேருந்து நிலையங்களிலும் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. இதனால் கூடுதல் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.